எனது ஆக்டர் சிவகார்த்திகேயன் அஜித்தியை தோக்கடிச்சிட்டாரா, எப்படி, ஏன், எதுனாலன்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் புரியுது. 25 இயர்ஸாக தமிழ் படங்களை ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அங்கே தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கவங்க ஆக்டர் அருண் பாண்டியரோட ஐயங்கரன் இன்டர்நேஷனல். ரீசெண்டாக இவங்க எந்தெந்த ஸ்டார்ஸோட படங்கள் அப்ராட்ல எந்த விலைக்கு கேட்கப்படுது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதில் எந்த ஒரு சர்ப்ரைஸும் இல்லாமல் 30 கோடியோட ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காரு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார். அண்ட் செகண்ட் பிளேஸில் 22 கோடியோட விஜய் இருக்காரு. சூர்யா தேர்ட் பிளேஸில் 20 கோடி ரூபாய்க்கு அவரோட படங்கள் கேட்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் பிளேஸில் நம்ம உலக நாயகன் வித் 15 crores. இதுல யாருமே எதிர்பார்க்காத நிலையில 5வது இடத்தை பிடிச்சிருக்கவரு சிவகார்த்திகேயன். 10 கோடி ரூபாய்க்கு இவரோட படங்களுக்கு அப்ராட்ல எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் 6th பிளேஸ்ல அஜித் இருக்காரு, 7th பிளேஸ்ல விக்ரம், அண்ட் லாஸ்டா 10th பிளேஸ்ல சிம்பு இருக்காரு. அஜித், விஜய், சிம்புவை விட சிவகார்த்திகேயன் படங்களுக்கு அப்ராட்ல அதிக மவுஸ் இருக்கிறதா இந்த லிஸ்ட்ல இருந்து தெரியுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அஜித்தையே சிவகார்த்திகேயன் முந்திட்டாரா அப்படின்னு அஜித்தோட ரசிகர்கள்லாம் அதிர்ச்சியில இருக்காங்க. 2012 மெரினா படம் மூலமா சினிமாக்கு வந்த சிவகார்த்திகேயன் அப்போல இருந்து இப்ப ரிலீஸ் ஆக போற ரெமோ வரைக்கும் 8 படங்கள்ல சிவகார்த்திகேயன் வெறும் கமர்ஷியல் அப்படின்ற ஒரு ட்ராக்க மட்டுமே பிடிச்சு வின் பண்ணிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கு ஆக்டர் நாக சைத்தன்யாக்கும் சமந்தாவுக்கும் ஒரே லவ்வாமே அப்படின்னு ராக்கெட் வேகத்தில் ஒரு நியூஸ் எல்லார்கிட்டையும் பரவிக்கிட்டு இருக்கும் போதே, இந்த இயர் எண்ட்ல இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டாமே, வீட்டில் கூட பேசி முடிவு பண்ணிட்டாங்களாமே, அப்புறம் என்ன அப்படின்னு அடுத்த நியூஸ், வீட்டில் எல்லாரும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, ஸோ நோ கிளாமர் அப்படின்னு சமந்தா சொல்லிட்டாங்கன்னு அடுத்த நியூஸ்.